என்னமா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு தெரியாதம்மா உன்னை பத்தி. சொல்லு, என்ன பிரச்சனை? அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்லங்க, அத்தை ஒன்னும் சொல்லல. பின்ன என்னதம்மா உனக்கு பிரச்சனை? 2023 வருஷமா முடிய போகுது. இந்த வருஷமாவது எனக்கு நன்மை நடந்துராதான்னு எதிர்பார்த்த. ஆனா வழக்கம் போல இந்த வருஷமும் ஒன்னும் நடக்கல. கடவுள் இருக்காரானே எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அப்படி பேசாத சுதா, கடவுள் இருக்காரு. அவர் இருக்கிறதுனால தானே நாமளும் இருக்கோம். இருந்தும் என்ன பிரயோஜனம்? என்ன நல்லது பண்ணிருக்காரு? என்னமா நீ, இந்த ஒண்ண தவிர மீதி எல்லாமே நல்லதானே செஞ்சிருக்காரு? ஆபீஸ்க்கு போகலையா? இல்ல, நான் இன்னைக்கு லீவ். என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, தலைவலியா? இல்லம்மா. மறுபடியும் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்போ என்னதாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வருஷம் முடிய போகுது, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்ல. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்த மாதிரி தானே இப்பவும் இருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் நம்மள நல்லா தானே வச்சிருக்காரு. இந்த வருஷம் முழுக்கவும் அழகா தானே நடத்தினாரு. எங்க நடத்தினாரு? அப்படி எல்லாம் பேசாதீங்க, அது தப்பு. அப்புறம் எப்படி பேச சொல்ற? என்ன மாற்றம் வந்திருக்கு சொல்லு, என்ன நன்மை வந்திருக்கு? என்ன நன்மைங்க ஆண்டவர் நமக்கு செய்யல? இந்த வருஷம் ஃபுல்லா நம்மள பாதுகாத்தாரு, அதுவே பெரிய நன்மை தாங்க. சும்மா புலம்பரத நிறுத்திட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. புது வருஷம் வரப்போகுது, ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணோம்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அடுத்த வருஷமும். பிளான் பண்ணி செய்யறதுக்கு நாம என்ன ஆபீஸ் ஸ்டாஃபா? வெட்டி ஆபீசர் தானடா. இப்படியே இருந்தா எப்படிடா? என்ன புதுசா கவலைப்படுற மாதிரிலாம் தெரியுது? கவலைன்னு இல்ல, ஆனாலும் கவலைதான். அதெல்லாம் நடக்க வேண்டியது நல்லாதான் நடக்கும், விடுறா, கவலைப்படாது. ஏதாவது முயற்சி செய்வோம்டா, அடுத்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்கட்டுமே. ஏன், இந்த வருஷம் நல்லா இல்லையா? என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இப்படியே இருந்தா எதிர்காலத்துல நல்லா இருப்பானான்னு தெரியல. ஆமாடா, எவ்வளவு நாள் தான் வீட்டுக்கு பாரமாவே இருக்கிறது, மனசு உறுத்துதுடா. இப்ப என்னடா, வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே, போயிடுவோம். எங்க கிறிஸ்மஸ்க்கு வருவேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. நியூ இயர்க்காவது வருவீங்களா? எப்படி என்னமா செய்ய, போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமா, இப்படியே ஏதாவது சாக்கு சொல்லிட்டே இருங்க. வர பிடிக்கலன்னா சொல்லிட வேண்டியதானே? அப்படிலாம் இல்லம்மா, எனக்கும் உங்களை பார்க்க ஆசையாதான் இருக்கு. நான் என்ன உங்களை அடிக்கடியா வர சொல்றேன்? 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வர வேண்டியதானே? வருவேன், கட்டாயம் வருவேன். சும்மா என்ன சமாதானப்படுத்த பேசாதீங்க. நீங்க ஃபாரின்ல வேலை பார்த்தது போதும், இங்க எங்கயாவது ஆபீஸ்ல வேலை பாருங்க ப்ளீஸ். கொஞ்ச நாள் பொறுமா, நான் கட்டாயமா அங்க வந்துருவேன். இப்படிதாங்க சொல்றீங்க, ஆனா ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்களே. கவலைப்படாதம்மா, புது வருஷத்துல நான் கட்டாயம் ஸ்டெப் எடுப்பேன். ப்ளீஸ் எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பேசினதையே திரும்ப திரும்ப பேசாதம்மா, எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருக்கா? நான் பேசினா எரிச்சலாவா இருக்கு? ஒன்னு சொல்லலம்மா, நீ பேசின வார்த்தைய சொன்ன, திரும்ப திரும்ப பேசுறல்ல, அதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், நான் பேசினா உங்களுக்கு எரிச்சலாதான் இருக்கும். நீங்க இல்லாம நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு எங்கெங்க புரிய போகுது? எனக்கு புரியுதுமா. இனி ஒன்னும் பேச வேண்டாம், போன வைங்க. Thank you.
எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஆண்டவர் நம்மள நல்லா நடத்திருக்காருமா. ஆமாமா, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருல்ல. உண்மைமா, இந்த வருஷம் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சா நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்காரு. 103 சங்கீதம் உனக்கு பார்க்காமலே தெரியும்லமா. ஆமாமா, எங்க சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் நமக்கு செஞ்ச உபகாரத்தை மறந்து போக கூடாது. மறந்தா நம்ம நன்றி இல்லாதவங்களா மாறிடுவோம். அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 1, நம்ம அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சாரு. இந்த வருஷம் நாம செஞ்ச அக்கிரமம் எல்லாத்தையும் பாவத்தையும் இயேசு மன்னிச்சாரு இல்ல, அத ஒருபோதும் மறக்க கூடாதுமா. 2, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. வந்த நோயிலிருந்தும் சுகம் கொடுத்தாரு. நோய் வராமலும் பாதுகாத்தார். இழந்து போன பெலனை திரும்ப கொடுத்தாருல்ல, அதுக்கு நன்றி உள்ளவங்களா நாம இருக்கணும். 3, உன் மேல கிருபைய இரக்கத்தை வச்சு உன்னோட ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டாருல்ல. எத்தனை டிராவலிங், அதுல கர்த்தருடைய கிருபை நம்மள பாதுகாத்துச்சுல்ல, அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம கர்த்தரை துதிக்கணுமே தவிர முறுமுறுக்க கூடாது, புலம்ப கூடாது இல்லமா. ஆமாமா, நான் கூட மீதி இருக்கிற நாள்ல ஆண்டவரை துதிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க ரஞ்சித், நாம பேசுறத கர்த்தர் கவனிக்கிறாரு. நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் நன்மைதான் செஞ்சிருக்காரு, அதுக்கு நாம அவரை துதிக்கணும், திட்டக்கூடாது. நாம பேசுற வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன நினைப்பாரு? அவரோட மனச நம்ம வார்த்தையால சந்தோஷப்படுத்துறோமா இல்ல துக்கப்படுத்துறோமா? இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறதே ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைதானமா. அவருடைய கிருபை இல்லாம நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர முடியாதுல்ல. ஆனா நம்ம அவர் செஞ்ச நன்மையை மறந்துட்டு அவர் நமக்கு ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசுறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உன்கூட தானமா இருந்தாரு. உன்னை விட்டு அவர் விலகலையே, பிறகு எதுக்குமா நீ ஃபீல் பண்ற? உன் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கிறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் உன்னை நடத்துற ஆண்டவர் உன்கூட தானமா இருக்காரு. கவலைப்படாத சுபி, கர்த்தருக்கு எப்போதும் நன்றி செலுத்து. கர்த்தர் இல்லாம நாம இல்ல, அவருடைய கிருபை இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. நமக்கு அவர் தீங்கு செய்ய மாட்டாரு. தீமையான காரியம் வாழ்க்கையில நடந்தாலும் அது கூட ஆண்டவர் எனக்கு நன்மையாகத்தான் செஞ்சிருக்காருன்னு நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த வருஷம் கர்த்தர் தீங்கு வராதுன்னு வாக்கு கொடுத்தாருல்ல. வாக்கு கொடுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர்மா. இதுவரைக்கும் தீங்கு வராம தானே பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார்.